கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க் யூ தேங்க் யூ. சோ நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. ஜீரோ, உங்களை பத்தி எனக்கு எந்த டீடைலுமே தெரியாது. நீங்க என்ன படிச்சீங்க, இந்த ஐஎஸ் அப்படின்ற இந்த ஜர்னல் சூஸ் பண்ணோம் அப்படின்றது எதனால தோணுச்சு? நான் பை கிராஜுவேஷன் நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன், கிராஜுவேட்டட் இன் 2016. அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ் கண்டினியூ பண்ணி என்ன வந்து என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. ஐ வாண்ட் டு டூ சம்திங் பிகர். அண்ட் அப்பா வந்து ஆல்ரெடி டேஞ்சட் கோல் இருக்காரு, ஸோ பப்ளிக் செக்டர்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருந்தது. அண்ட் பேசிக்கா அப்பா விதைச்ச விதை தான் எனக்கு வந்து அந்த ஆசையை உருவாக்குச்சு. அவரும் நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுவாரு, ஸோ எனக்குமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான கரியர் ஆப்ஷன் வேணுங்கிறதுனால சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் ஐ ஸ்டார்டட் ரைட் அவே. தென் இட் டுக் அ லாங் டைம் ஆக்சுவலி, 2016 சொன்னதுனால நான் ஒரு ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் திஸ் இஸ் மை 6th அட்டெம்ப்ட், 4th இன்டர்வியூ வந்திருக்கு. ஓகே சூப்பர். இப்போ முன்னாடி இருந்த அட்டெம்ப்ட்ஸ்லாம் நிறைய இப்போ மெயின்ஸ் கிளியர் ஆயிருக்கும், இன்டர்வியூல போயிருக்கும், அல்லது ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லைங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஐ மீன் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆஸ் மச் அபவுட் சிலபஸ் ஆஸ் இட் இஸ் அபவுட் அவர் மென்டல் ஸ்ட்ரகிள். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ், ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இது ஒரு மேரத்தான் மாதிரி தான், நம்ம ஸ்ப்ரிண்ட் மாதிரி நினச்சி 100 meters ஓடி ஜெயிக்கிற விஷயம் இல்லை. அது இது ரொம்ப தூரம் ஓடணும். ஸோ யூ ஷுட் நோ டு பேஸ் ஆர் செல்ஃப், யூ ஷுட் ஸ்டாப் கம்பேரிங் வித் அதர்ஸ். அது போக போக அடிபட்டு தான் நம்ம கற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் தான். I think it's doable. யார் வேணா பண்ணலாம். சோ என்ன ஸ்கில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படி நினைக்கிறீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு? இப்ப நிறைய பேர் இதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க, இதுதான் தன்னோட எய்மா வச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேரால கிளியர் பண்ண முடியாமலும் போகுது. எந்த ஒரு யூனிக்கான ஸ்கில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? நானும் நிறைய வாட்டி கிளியர் பண்ணாம தான் இருந்தேங்க. சோ யூனிக்கான ஸ்கில் வந்து ஐ திங்க் இட்ஸ் எ process which comes about through time. ஸோ ஸ்கில் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிளாரிட்டி ஆஃப் த சிலபஸ். அவங்க என்ன அந்த எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், சிலபஸை பைஹார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் ஸ்கில் வந்து ஒரு ஒரு ஜென்ரல் சென்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி இருக்கணும் இன் அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறதுனால நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து ஒரு அபவரேஜ் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த ஜென்ரல் சென்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி இருக்கணும். தேர்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை எப்படி இன்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ட்ரையான ப்ராசஸாக புக்கு படிக்கிறோம் எழுதுறோம் அப்படின்னு பார்க்காம அது வந்து நம்மள ஒரு பெட்டர் ஹியூமன் பீங் ஆகுது. இப்போ ஹிஸ்டரி படிக்கிறோம்னா அது கரண்ட் ஈவென்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்றது, ஓகே அன்னைக்கு அது நடந்தது அதனால இன்னைக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியொருவன் படத்துல காமிப்பாங்களே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு நியூஸ் பார்ப்பாரு, அடுத்த பேஜ்ல நியூஸ் பார்ப்பாரு, இதுக்கு அது கனெக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மென்டல் ப்ராசஸ் நம்ம யோசிச்சேன்னா ஐ திங்க் கண்டிப்பா யார் வேணா பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்கான ப்ரிப்பரேஷன், எக்ஸாமோட கிளியர் பண்றது, அது மட்டும் இல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்டாவுமே அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படியா இருந்ததா அவங்களோட இந்த ஜர்னி? கண்டிப்பா கண்டிப்பா, நான் ப்ரிப்பேர் பண்றப்போ இருந்த என்னோட பர்சனாலிட்டி அட்ரிபியூட்ஸும் இப்போ நானா இருக்கிற என்னோட பர்சனாலிட்டியும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இட் கிவ் யூ லாட் ஆஃப் பேஷன்ஸ், லாட் ஆஃப் ட்ராங்குவிலிட்டி, பேலன்ஸ். ஸோ கண்டிப்பா அது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஜர்னி தான் சொல்லணும். இட்ஸ் அ குட் ஒன் அட் தட். ஏன்னா இதுல கிளியர் பண்றது ஒரு ரொம்ப ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான், 0.01% என்னமோ தான் சொல்லுவாங்க. கிளியர் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் தேவ் கான் ஆன் டு எக்ஸல் இன் மெனி அதர் ஃபீல்ட்ஸ். இதுலதான் சக்சஸ் வரணும்னு அவசியம் இல்லை. பட் இதுல கத்துக்கிட்டு இருக்க அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸோ அந்த குட் நாலேஜ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸோ இட் வில் டெஃபினெட்லி கம் இன் ஹேண்டி இன் வேர் எவர் தே கோ. ஸோ அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்னொன்னு முக்கியமா, இப்போ நீங்க உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது எப்படியா இருந்தது? பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் வந்து என்னோட ஆஸ்பிரேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றது தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோர்ஸை வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அந்த ஸ்கூல் எஜுகேஷனோ அல்லது உங்களோட அந்த டிகிரி எஜுகேஷனோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? இதை நம்ம ரெண்டு வாட்டியாக பார்க்கலாம். சில பேர் வந்து இந்த எக்ஸாமில் நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று செலக்ட் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க கிராஜுவேஷன் சப்ஜெக்டே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு டைரக்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேர் இப்போ நானுமே வந்து ஃபிசிக்ஸ் படித்தாலுமே இந்த எக்ஸாம்காக சைக்காலஜி எடுத்து படித்தேன், பிகாஸ் ஐ வாஸ் நேச்சுரலி இன்ட்ரெஸ்டட் இன் இட். ஸோ அவங்களால வந்து அந்த சப்ஜெக்ட் ஒரு நேச்சுரல் பேஷன் இருக்கு, அவங்க வந்து பிக்கப் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்து வேணா கிளியர் பண்ணலாம். ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த சப்ஜெக்ட் படிச்சாதான் ஏஎஸ் ஆக முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் நம்பல அட்லீஸ்ட். நிறைய ஐஏஎஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாம் பார்த்தோம்னா படத்துல காமிக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய பேர் சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, நான் தூங்குனதே இல்லை, ரொம்ப எப்போதுமே நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், வேற எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதே இல்லாம இருக்கும் அப்படின்னு, உங்களுக்கும் அப்படிதான் இருந்ததா?
இல்லங்க, அது ஆக்சுவலா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வியூஸா போயிடுது. நம்ம வந்து ஒரு மாதிரி அதை மாடரேட் பண்ணி தான் பாக்கணும். ஒரு வகையில நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா இது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இட் டேக்ஸ் அ கன்சிடரபிள் டைம் ஆஃப் அவர் லைஃப், ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 1 இயரோ 6 இயர்ஸோ. ஸோ நம்ம யூத்ல ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் இது டெடிகேட் பண்ணி ஆகணும். கரெக்டா ஒரு முக்கியமான கல்யாணம் வரும், அந்த டைம்ல எக்ஸாம் இருக்கும், ஏதாவது மாக் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதனால நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் வாழ்க்கையே போச்சு, டிப்ரெஸ் நம்மள வந்து நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு டிப்ரெஸ்டா இருந்தாதான் நம்ம பண்ண முடியும் இருந்தா அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடும். அதாவது நம்ம மென்டல் ஹெல்த் ஒழுங்கா இருக்காது. ஸோ நான் வந்து என்ன அப்படி பாக்கல, நான் வந்து எனக்கும் சில ஹாபிஸ் இருந்தது. நான் ரெகுலரா படம் பார்ப்பேன், ரெகுலரா ஜாக் பண்ணுவேன். ஸோ அதனால இட் ஹெல்ப் மீ அ லாட். ஜென்ரலா பாத்தீங்கன்னா கிளியர் பண்றவங்கள நிறைய பேர் தேல் ஹாவ் அ வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி, எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்களால கீப் அப் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்களால ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதையும் கொண்டு போக முடியும். ஸோ ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா படிக்கவும் கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா படிக்காம மற்ற விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல பேலன்ஸ் இருந்தா ஐ திங்க் லாங் ரன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த பாயிண்ட் வந்து ஐஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வந்தது? இல்லைங்க, அதான் சொன்னேன்ல, ஒரு பாயிண்ட்னு சொல்ல முடியாது. என்னோட அப்ரிங்கிங் அப்படிதான் இருந்தது. இப்போ நீங்க எஜுகேஷன் பத்தி கேட்டீங்க, நான் ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல படிச்சுட்டு வந்தேன், சத்யசாய் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து தெர் இஸ் அ ஹெவி எம்பசிஸ் ஆன் ஹியூமன் வேல்யூஸ், கம்யூனிட்டி சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ். சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து தீபாவளிக்குலாம் பட்டாசு வெடிக்காம அந்த காசை சேகரிச்சு கிராம சேவா அப்படின்னு போய் பண்ணுவோம். பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு போய் அரிசி கொடுக்கறது ஏழை மக்களுக்கு. பிளஸ் சின்ன வயசுலேயே நான் இந்த வேல்யூஸோட வளர்ந்தேன், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்க அப்பா, எங்க கூட இருந்த என் ஃபேமிலி எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப ஆக்டிவ். ஸோ அப்பாவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மனிதம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, அதுல அவங்க சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பாவும் பப்ளிக் செக்டர்ல இருந்தாரு. ஸோ நம்ம பிடிச்ச விஷயம் பண்ணணும், பப்ளிக் செக்டர்ல எக்ஸ்போஷர் இருக்கு, ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான கரியர் வேணும். சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் உள்வாங்கி நான் வந்து இதுதான் சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு நினைச்சு வந்ததுனால எனக்கு வந்து ஐஏஎஸ் ஒரு நேச்சுரல் ஆப்ஷனா இருந்தது. ஸோ அது வச்சுதான் நான் போனேன். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிட்டு இருக்காங்க எனக்கும் ஒரு ஐஏஎஸ் ஃப்ரெண்டு தெரியும் அப்படின்னு. பட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஆஃப்கோர்ஸ் ஏன்னா இது ஒரு பெரிய வெயிட். ஸோ அவங்களுக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபீல் ஆன ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது. ஸோ தே ஆர் எமோஷனல் அண்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸா உங்களுக்கு இருந்தது? ஏதாவது இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப உடஞ்சோம், இந்த இடத்துல வந்து இல்ல இது இன்னும் வில்ஃபுல்லா இத பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நீங்க ஷேர் பண்ண முடியுமா? இல்லங்க, அது நிறைய வாட்டி ரொம்ப க்ளோஸ் மிஸ் ஆயிருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸே வந்து 2 மார்க்ல மிஸ் ஆன ஒரு ப்ரிலிம்ஸா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி யங், நான் வந்து காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு 21 இயர்ஸ் ஜஸ்ட் ஆனப்போதான் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அப்பவே எனக்கு க்ளோஸா மிஸ் ஆனதுனால ரொம்ப டிஜெக்டடா இருந்தது. ஒரு ஒரு வாட்டியும் நம்ம க்ளோஸா வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு யூனிக் ஸ்டோரி இருக்கு. முன்னாடியே நான் கொஞ்சம் கிளியரும் பண்ணிருக்கேன், இந்த எக்ஸாம்ல ஒரு ரேங்க் வந்திருக்கு. அதுக்கப்புறமும் அது சில சர்டன் லீகல் இஷ்யூஸ்னால அது வந்து கோர்ட் கேஸ் அப்படி இப்படின்லாம் போய் அது ஒரு வேற ஸ்டோரி. ஸோ அதனாலேயே என்னால் சர்வீஸ் என்டர் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அகைன் ஐ ஹேட் டு பெட்டர் மை பர்ஃபார்மன்ஸ் திஸ் டைம். கிட்ட கிட்ட வந்துட்டு மிஸ் ஆயிட்டுதே இருந்ததுனால அது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் ஜேர்னியாக தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் பிலீவ் இன் மை செல்ஃப், பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்காம கர்மா அப்படின்னு நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். தோனி சொல்றது அதேதான், ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இப்ப நம்ம சிஎஸ்கே சமயம் விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த மோட்ல இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் லைக் ஹிம் ஆல்சோ. எனக்கு என்னோட ப்ராசஸும் அதுதான், நம்மளோட ப்ராசஸ் நம்ம கரெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா ரிசல்ட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட்செல்ஃப். அப்படியே ரிசல்ட்ஸ் நமக்கு சாதகமா இல்லைனாலும் நம்மளோட பெஸ்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் விட்டுட்டு வேற ஏதாவது பர்சூட் நம்ம போய் பார்க்கணுன்றது தான். இன்ஃபேக்ட் என்னோட மைண்ட்ல இந்த வாட்டியும் ஓகே ஆகல அப்படின்னாலுமே ஐ வுட் ஹவ் பீன் ஜஸ்ட் அஸ் ஃபைன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும், பட் நான் சீக்கிரம் ரிகவர் ஆகி வந்து மற்ற விஷயங்களை பார்க்க தான் போயிருப்பேன். நான் மென்டலி ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ அந்த லெவல் ஆஃப் ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஜென் மோடுக்கு போயிட்டோம் அப்படின்னா நத்திங் வில் அஃபெக்ட் அஸ். ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம், இதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்கும், அதுவும் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அந்த சர்வீஸ்க்கு போனதுக்கப்புறமா உங்களோட அல்டிமேட்டம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? அல்டிமேட்டம்ட்டு எனக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்டர் ஆகி கண்டிப்பா நான் வந்து இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய கத்துக்கணும். நிறைய வெல் எஸ்டாப்ளிஷ் சீனியர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஒரு கலெக்டரோட, திருவள்ளூர் கலெக்டர் ஆல்பி ஜான் வர்கீஸ் சார் இருந்தாரு, இப்போ வேற சார் இருந்தாரு.
அவர் கூட நான் இன்டர்ன்ஷிப் பண்ணப்போ ஐ வாஸ் அப்சர்விங் வெரி க்ளோஸ்லி, எப்படி அவங்க ஆப்ரேட் பண்றாங்க, அவ்வளவு ப்ரெஷர்லயும் எவ்வளவு கூலா இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கிற ஆசை தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னோட பர்சனல் க்ரோத் நான் வந்து இன்னும் ஆக்சலரேட் பண்ணுங்கிற ஒரு எய்ம் தான் இருக்கு. பண்றாங்க நான் என்னதான் முன்னாடி பப்ளிக் சர்வீஸ் பண்ணுங்கிறதுனால ஏஎஸ் வந்தேன்னு சொன்னாலுமே பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு எது எல்லாமே பப்ளிக் சர்வீஸ் தானே இன்டெரக்ட்லி. ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு எல்லாமே மக்கள் பண்ணி தான் அல்டிமேட்லி. ஸோ சார் கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் அதுதான் மெயினா, நம்ம மைண்ட் ஓப்பனா வச்சுக்கணும். என்ன விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டா கிளியர் பண்றது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா ஃபார் சம் டைம் நானும் கொஞ்சம் மென்டலாக இருந்திருக்கேன், சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம மென்டல் ஹெல்த் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம ஃபுல் எபிலிட்டிக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால உங்கள் மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹாபீஸ் இருந்தாலோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ ரெகுலராக அவங்கள போய் மீட் பண்ணுங்க, அந்த ஹாபீஸை அண்டர்டேக் பண்ணுங்க. ஸோ மென்டல் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி இந்த சிலபஸ், இந்த எக்ஸாமோட டிமாண்ட்ஸை வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ஒரு அப்ராக்சிமேட்டாவோ ஒரு ஜென்ரலிஸ்டிக்காவோ இதை அப்ரோச் பண்ணால் அது வந்து பண்ண முடியாது. ஸோ சிலபஸ் கிளியராக இருந்து உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாலே ஐ திங்க் யார் வேணால் அதை அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னாலுமே தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி லைஃப். தெர் ஆர் மெனி மோர் சான்சஸ் ஃபார் யூ டு எக்ஸல் இன் யுவர் லைஃப். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு லாஸ்ட் க்வெஸ்சன், அந்த லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா? ஏன்னா தமிழ் லாங்குவேஜில் எழுதுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் மெட்டீரியல்ஸ் இல்லை அந்த மாதிரியான சில இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எனக்கு தமிழ் மீடியம் பற்றி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நான் தமிழ் மீடியமில் எழுதலை. பட் ஐ திங்க் குட் ஸோ ரிசோர்ஸஸ் ஆர் தேர். எந்த மாதிரி போனாலுமே எல்லா லாங்குவேஜ்லையும் ரிசோர்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் கரெக்டாக தெரியல, ஏன்னா நான் ஒரு தமிழ் லாங்குவேஜில் எழுதி கிளியர் பண்ணவங்களை கேட்டால் நீங்களுக்கு உங்களுக்கு பெட்டரான ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் ஜென்ரலாக சொல்ல போய் தப்பாக கன்வே ஆகிடக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் ஐடியா இல்லாத. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நிறைய விஷஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு நடுவில் எங்களோட கனெக்ட் பண்ணி இந்த பதில்கள் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புவனேஷ் ராம், ஐஏஎஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you so much.